ரமணன் அவர்கள் ஒரு பெரும் புலவருமாகவும் திகழ்கின்றார்கள். நல்ல பேச்சாளர். நம்ம ஆன்மீகத்தில் ஒரு ஆணித்திரமாக ஒரு நம்பிக்கையும் நம்ம மதத்தின் மேலே ஒரு பற்றுதலும் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளருமாக இருக்கின்றார்கள். இவர்களை போடுகொள் இன்றைக்கு தேவை. ஏன்னா பல இடத்துல வந்து இந்து மதத்தை பற்றியே எது இந்து மதம் ஒன்று தான் இன்றைக்கி வந்து அட்டாக் ஆகிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் பார்த்தா மற்றதை பற்றியும் பேசவே மாட்டான், பேசினா வெட்டிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுல தைரியமாக நமது மதம் இந்து மதம் சநாத தர்மம் தழைத்து இருக்க வேண்டும். இது எவ்வளோ பேர் ஆன்சலாட்டி இங்கே இருக்குது. முஸ்லீம் இன்வேஷன், ஃபாரின் இன்வேஷன் இருக்குது, பிரிட்டிஷ் இன்வேஷன் இருக்குது, எல்லாமே இருந்திருக்கு. இவ்வளவையும் தாங்கி நம்ம இந்த மெஜாரிட்டி ஆஃப் த ஒரு 85% ஆஃப் த பர்சன்ஸ் ஸ்டில் நம்ம சநாத தர்மத்தையும் இந்து தர்மத்தையும் ஃபாலோ பண்ணுறோன்னாக்க அதுக்கு நம்மளுடைய முன்னோர்களும் இப்போ இருக்கின்ற சிலரும் சில நம்ம கட்டி காக்கிறது தான் காரணம். நம்மளுக்குமே நமக்கும் அது ஒரு கன்விக்ஷன் வேணும், எஸ் நம்ம இந்த சனாதன தர்மத்தை சேர்ந்தவா, நம்ம இதில் வந்து எக்காரணத்தை கொண்டும் மற்றவரோட ஆன்சலாட்டுக்கு எதிர்க்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்கிறது எல்லாம் இருக்கணும். மாக்கி ரமணன் அவர்கள் மிகச்சிறந்த செயற்பாளர்கள். இன்றைய தினம் அவர்கள் சுந்தரர் நால்வரில் சுந்தரர் ஒரு முக்கியமான நால்வரில் ஒரு தெய்வமாக வழிபடுகின்ற ஒரு 63 நாயன்மார்கள் அவர்கள் ஒருத்தர். சுந்தரரை பற்றி இன்றைக்கு மாக்கி ரமணன் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். எல்லோரும் இருந்து அவருடைய உரையை கேட்டு பயனர் மாறு கேட்டுக்கொள்ள. நமஸ்காரம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றான். கடலமுதே செங்கரும்பே அருள் கற்பக கணியேம் உடல் உயிரே உயிர்க்குள் உணர்வே உணர்வுள் ஒளியே அடல் விடையார் ஒற்றியார் இடம் கொண்ட அருமருந்தேம் மடலவுள் ஞான மலரே வடிவுடை மாணிக்கமேம் வாழ்நாள் அடைவர் வறுமையுறார் நன்மனை மக்கள் பொன் பூண் ஆள் இடம் புகழ் போதம் பெறுவர் நின் புண்மையொன்றும் காணார் நின் நாமம் கருதுகின்றார் ஒற்றி கண்ணுதல்வாள் மானார்வமுற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் என் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் மரோகத அஜாத்தியம் வாக்படுத்தும் ச ஹனுமான் ச ஸ்மரணாத்பவே அஞ்சிலே ஒன்றை பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்றை பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அனுமன் எம்மை அழித்து காப்பான். எல்லாம் அல்ல அன்னையினுடைய திருவடி மலர்களை வணங்கி அற்புதமான பக்தி உற்சவத்திலே இன்று சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவருளை சிந்திக்கலாம் என்று முன்வந்திருக்கின்றேன். இந்த பெசன் நகர் என்ற இந்த ஒரு பகுதி மிகவும் புனிதமான ஒரு பகுதி. அங்கே மருந்தீஸ்வரர், அதற்கு அருகாமையிலே அஷ்டலட்சுமி, ஆறுபடை முருகன், பாம்பன் சுவாமிகள், இப்படி அனைத்து ஆலயங்களும் சூழ இருக்க ரத்னகிரீஸ்வர பெருமான் இந்த ஆலயத்திலே
அருள் பொழிந்து கொண்டிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைய தினம் வருகை தந்திருக்கிற டாக்டர் சுந்தரமையா அவர்கள் ஒரு பெரிய ஒரு தேவார திருவிழாவை தொடங்கினார்கள் விநாயகர் கோயிலிலே. அப்பொழுதெல்லாம் பலர் கேட்பார்கள், ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் நீங்கள் பேசியிருக்கிறீர்களா என்று. ஆனால் ரத்னகிரீஸ்வரர் கோயிலை சேவித்திருக்கேன், ஆனால் பேசித்திருக்கவில்லைன்னு சொன்னேன். இடையிலே ஆண்டுகள் பல கடந்தாலும் இந்த ஆலயத்தின்பால் எனக்கு அன்பும் பாசமும் பக்தியும் மிகவும் உண்டு. சென்னையிலே பல ஆலயங்கள் புதிதாக தோன்றியிருந்தால் கூட பல ஆலயங்கள் பொருளை மையமாக வைத்து விரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த ரத்னகிரீஸ்வர பெருமானுடைய ஆலயம் அருளை மையமாக வைத்து விரிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதில் ஒரு பக்தி உற்சவம் என்று ஒரு ஏற்பாடு செய்து மக்கள் எல்லாம் பக்தியில் கேட்டு திளைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இதை செய்கிறார்கள். மற்ற கோயில்கள் எல்லாம் வேற யாராவது ஸ்பான்சர் பண்ணி மேடையை வாடகைக்கு எடுத்து அவர்கள் செய்வார்கள். அப்படி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அருள் வரலாறு, அப்படி அவர்கள் தலைப்பு கொடுக்கும் போதே தலைகளை கொடுத்தார்கள். நான் கேட்டேன், என்ன மாணிக்க வாசகர்லேருந்து ஞான சம்பந்தர்லேருந்து அப்படி நாவுக்கரசர்லேருந்து அப்படி வருதேன்னு. அதெல்லாம் எப்படி வேணும் வேணாலும் பேசலாம், கேட்கின்றவர்களுக்கு அது தேன்மழையாக இருக்கும்னு சொன்னதுனால. ஏன்னா நான் வந்து இந்த நால்வர்னு சொன்ன உடனே ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க, இந்த ஒன்றாம் வாய்ப்பாடுலேருந்து பத்தாம் வாய்ப்பாடு போகிற மாதிரி. ஆனால் இதுவும் ஒரு அழகாகத்தான் இருக்கிறது. மாணிக்க வாசகரில் தொடங்கி அழகாக ஞான சம்பந்தரில் அடுத்து இறங்கி அப்பர் பெருமானை நேற்றைய தினம் சிந்தித்து இன்றைய தினம் சுந்தரமூர்த்தி நாயனார். ஆனால் இன்றைய தினம் சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி பேசுவதில் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. என்ன தெரியுமா, வள்ளற் பெருமான் அழகாக பாடுவார் ஆளுடைய நம்பி அருள் மாலையில. தேரூரும் ஆரூரில் தேரூரும் ஆரூரில் என் பெருமானை நீ நடப்பித்தாய், தேரூரும் ஆரூரில் என் பெருமானை இரண்டு முறை நீ நடப்பித்தாய் என்று ஒரு குறிப்பை சொல்கிறார் ஆளுடைய நம்பி அருள் மாலையில். இன்றைய தினம் காலையில தான் ஆழித்தேர் அங்கே ஆரூரில் கிளம்பியது என்றால், காலையில் ஆழித்தேரை நான் பார்த்து விட்டு மாலையில சுந்தரரை ரத்னகிரீஸ்வரர் கோயிலில் பேசுவது என்பது ரொம்ப புனிதமான ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா அந்த ஆரூர்னு சொல்லாதேங்கிறார், அதை தேரூர்னு சொல்லு. உலகத்திலேயே மிகப்பெரிய ஆழித்தேர், அந்த ஆழித்தேரில் தியாகராஜ பெருமான் காலையிலே பவனி வந்த ஒரு அருட்காட்சி இன்று காலையிலே. அது மட்டுமல்ல, இன்றைய தினம் இன்னொரு சிறப்பும் உண்டு. வைகாசி மாதம் புனர்பூசம் நம்பியாண்டார் நம்பிகளுடைய திருநட்சத்திரம் என்று. இந்த நம்பியாண்டார் நம்பி என்ற ஒருவர் இல்லை என்றால் சைவத்தின் திருமுறைகளே கிடையாது. அவரை நம்பித்தான் திருமுறைகள் இருக்கின்றன. எனவே திருமுறைகளுடைய வரலாற்றை தொகுக்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் எட்டாம் நூற்றாண்டிலே திரு தொண்ட தொகை பாடினார். தில்லை வாழந்த நர்ந்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயமனார்க்கு அடியேன். திருநீலகண்டத்து கோவனாரில் தொடங்கி திருநீலகண்ட யாழ்ப்பாணர்ல முடிச்சார். திருத்தொண்ட தொகை எட்டாம் நூற்றாண்டு, 1200 வருஷத்துக்கு முன்னாடி, அதுதான் மூலம் கேபிட்டல். அதற்கு 200 ஆண்டுகளுக்கு பின் வந்தவர் தான் நம்பியாண்டார் நம்பி. அவருடைய குரு பூஜை தான் இன்று. அந்த 200 ஆண்டுகளுக்கு பிறகு விரிவு செய்தார். எப்படி விரிவு செய்தார்னா, ஒரு ஒரு அடியில் ஒவ்வொரு நாயன்மாரை பாடினார் இல்லையா, அதை திருத்தொண்டர் தொகைய திருத்தொண்டர் திருவந்தாதி என்று பாடினார். நம்பியாண்டார் நம்பி பாடினது திருத்தொண்டர் திருவந்தாதி. அவருடைய காலம் 1000, ராஜராஜ சோழனுடைய காலம். அந்த நம்பியாண்டார் நம்பியுடைய குரு பூஜை இன்றைய தினம். அவருக்கு வந்து சாதாரண மனிதர் கிடையாது, சுந்தரமூர்த்தி நாயனாரை போல ஆதிசைவர் குலத்தை சார்ந்தவர். அவர் முப்போதும் திருமேனி தீண்டுவாருக்கடியேன்.
ஆதிசைவர்னா பகவானை தொட்டு பூஜை செய்கின்ற உரிமையும் அன்பும் படைத்தவர்கள். முப்போதும் திருமேனி, தீண்டுவாருக்கு அடியேன். அப்படி நம்பியாண்டார் நம்பிகள். ராஜராஜ சோழன் வந்து கேட்கிறான், இப்படிப்பட்ட திருமுறைகள்லாம் இருந்ததை பாணர்கள் எல்லாம் பாடுகிறார்கள், நான் அதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், திருமுறைகள் எங்கே இருக்கின்றன என்று கேட்டவுடனே இவர் சொன்னார், நான் பிள்ளையாரை கேட்டு சொல்கிறேன். அதை பாடின பிள்ளை திருஞான சம்பந்தர். இவர் பிள்ளையாரை கேட்டு சொல்கிறார். அங்க இருக்கிற பிள்ளையார் சாதாரண பிள்ளையார் இல்லை, பொல்லா பிள்ளையார். நாமெல்லாம் ரொம்ப நல்லவங்க, தமிழ நம்ம இஷ்டத்துக்கு எழுதுவோம். பொல்லா பிள்ளையார்னா ரொம்ப பொல்லாத பிள்ளையார் இல்லை. தமிழில் லகர லகரமே பாதி பேருக்கு சரியாக வராதுன்னு இல்லை, வரவே வராது. பொல்லா என்றால் பொழிதல் என்றால் செதுக்குதல்னு அர்த்தம். நம்ம வீட்டு வாசலில் அம்மி பொழியல்லையோ, அம்மி அம்மி பொழியல்லையோம்பாங்க. பொழிதல்னா செதுக்குதல். பொல்லாத என்றால் பொழியாத, செதுக்காத, சுயம்பு மூர்த்தியாக உள்ளவர் திருநாரையூர். அந்த திருநாரையூரில் உள்ள பொல்லா பிள்ளையார் சுயம்பு மூர்த்தியை கேட்டவுடனே அவர் சொல்கிறார், திருமுறைகள் எல்லாம் தில்லை சிற்றம்பலத்திலே இருக்கின்றன என்று சொன்னவுடனே ராஜராஜ சோழன் அந்த திருமுறைகளை எல்லாம் எடுத்து நம்பியாண்டார் நம்பிகளிடமே கொடுத்து 60 நாயன்மார்களைத்தான் அவர் சரிமன்னர். அதற்கு பிறகு நம்பியாண்டார் நம்பிகள் சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுத்த 60 அந்த சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவர் சேர்த்தார். சுந்தரமூர்த்தி நாயனாரை மட்டும் சேர்க்கல, இப்படிப்பட்ட ஒரு பெருமகனாரை இந்த உலகத்துக்கு கொடுத்த சடையனார் இசைஞானியார் அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்தாங்க இல்லையா? அந்த பெருமைக்குரியவர்கள் அவர்கள் தானே. இந்த உலகத்துக்கு தந்தவர் யார்? இசைஞானியார். இன்னைக்கு இசைஞானின்னா இன்னொருத்தர் தான் ஞாபகம் வருது, சடையனார் இசைஞானியார். 63 நாயன்மார்களை பார்த்தீங்கன்னா கடைசியில் இருப்பாங்க சடையனார் இசைஞானியார். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அப்பா அம்மா. அது யார் சேர்த்தார்னா நம்பியாண்டார் நம்பிகள் தான் சேர்த்தார். ஏன்னா திருத்தொண்ட தொகையில் கிடையாது அது. திருத்தொண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனாரை பற்றி அவரே அவர் பாடினதும் கிடையாது, அவர் அப்பா அம்மாவையும் அவர் பாடினது கிடையாது. அதை சேர்த்தவர் யார்னால் பின்னால் 200 பின்னால் வந்த நம்பியாண்டார் நம்பிகள். அதற்கு 200 பின்னாடி வந்தார். அவருக்கு நாளைக்கு குரு பூஜை. எப்படி அழகாக வருது பாருங்க, யாரு? சேக்கிழார். நாளைக்கு அவருடைய குரு பூஜை, பூசம், வைகாசி பூசம். அவர் என்ன பண்ணார், நம்பியாண்டார் நம்பிகள் 1000 பண்ணதை 200 அப்புறம் 12 திருத்தொண்டர் புராணம் 63 நாயன்மாருக்கும் ஒரு கதை வரலாறு எழுதினார். அவர் எழுதின அந்த 63 நாயன்மாருடைய வரலாறு இல்லை என்றால் கண்ணப்பரை தெரியாது, இளையான்குடி மாறநாயனாரை தெரியாது, காரைக்கால் அம்மையாரை தெரியாது, யாரையும் தெரியாது. எனவே பெயர்களை கண்டுபிடித்து கொடுத்தவர் சுந்தரர், அதை விரிவு செய்தவர் நம்பியாண்டார் நம்பி, அதை வரலாறாக்கியவர் சேக்கிழார். அதற்கு 200 பின்னாடி சொல்றேன், 14 உமாபதி சிவாச்சாரியார் வந்தார், சந்தான குரவர்கள் ஒருத்தர். அவர் இன்னொன்று எழுதினார், திருத்தொண்டர் புராண சாரம்னு ஒன்று எழுதினார். ஆக இறைவன் ஆண்டவனுடைய வரலாறை எப்படியெல்லாம் இறைவன் விரிவு செய்திருக்கிறான் பாருங்க. இதெல்லாம் மனிதர்கள் செய்யறதில்லை. எங்கே இருந்து நான் உன்னை நினைத்தாலும் அங்கே வந்து, சுந்தரமூர்த்தி வாக்கு, நான் எங்கே இருந்து உன்னை நினைச்சாலும் அங்கே வந்து எனக்கு உடனாகி நின்று அருளி. எப்படி சொல்றார் பாருங்க, சிவபெருமானே எங்கே இருந்து நான் உன்னை நினைத்தாலும் அங்கே வந்து எனக்கு உடனாகி நின்று அருளி, எந்த வினை அறுக்கும், எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நீக்கிறதான் உன் வேலைன்னார். இதை விட உனக்கு ஒன்றும் பெரிய வேலை இல்லை, இந்த வேலையை ஒழுங்கா பாரு. மற்றவர்களெல்லாம் வந்தனை செய்து வழிபடுவார்கள், சுந்தரமூர்த்தி நாயனார் நிந்தனை செய்து வழிபடுவார்கள். நிந்தாஸ்துதி. இப்போ ஒருத்தரை வந்து புகழ்வதற்கு அவரை தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை, பேரே தெரியாமல் புகழலாம். சார் அவரை பற்றி இன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம், என்ன சொல்லியானா அதுக்கு மேலே தெரியாது.
நிக்கி முழுக்க சொல்லலாம் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர். ஆனா ஒற்றர் எதிரில் இருக்கும்போது அவரை வசைபாட்டு பாடணும்னா அவர் மேலே நமக்கு உரிமை இருக்கணும். உரிமை இருக்கிறவர்கெல்லாம் இப்போ உதாரணமாக ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை உரிமையோடு வசை பாடலாம், அன்போடு வசை பாடலாம். அப்படி நாயன்மார்களிலேயே பித்தன், பேயன், பொய்யன், கற்பனை கற்பித்த கடவுள்னு சொல்லிட்டார். இதுக்கு மேலே ஒரு வார்த்தையே கிடையாது. திருக்கழுமலம் சீர்காழியில் போய் சொல்றார், கற்பனை கற்பித்த கடவுளை கழுமலர் நகரினில் கண்டேன். அப்போ அவரே ஒரிஜினல் இல்லையா? கற்பனை கற்பித்த கடவுளை அடிப்படையாக ஆடுது பாருங்க. ஏன்னா அவருக்கு சொல்லக்கூடிய வன் தொண்டர்னு பேர் அவருக்கு. இதுக்கு என்ன உதாரணம்னு கேட்டால் ஆரூரன்னு பேர் அவருக்கு. கடைசியில் அவர் முதல் பாடல் தொடங்கினது திருவெண்ணை நல்லூரில், அவர் முடித்தது நொடித்தான் மலை என்று சொல்லக்கூடிய திரு கைலாயத்தில் தான் கடைசி தேவாரம் பாடுறார், 100வது பதிகம். மொத்தம் அவர் பாடிய தேவார பாடல்கள் 1026. அதில் கடைசி திரு நொடித்தான் மலை பதிகம், அதில் பாடுறார், என்னை ஐராவதம் என்ற வெள்ளை யானையை கொடுத்து மேலே வரவழைத்தார் பரமேஸ்வரன். நான் அந்த வெள்ளை யானையில் ஏறிக்கொண்டு போனேன். போகின்ற பொழுது நினைத்தேன், என்னுடைய போகும்போது என் நண்பனையும் கொஞ்சம் கூட சேர்த்து கொண்டு போகலாமே. யார் நண்பன்? சேரமான் பெருமாள் நாயனார். அவருடைய நண்பர்லாம் சாதாரண ஆளை ஃப்ரெண்டாக சேர்த்துக்க மாட்டார். சிவபெருமான் தோழர், சகமார்க்கம். 4 மார்க்கத்திலையும் 4 பேர் நமக்கு வழிகாட்டினார்கள். 4 பேர் நல்லது கெட்டதா 4 பேர்கிட்ட கேளும்பாங்க கிராமத்தில். அது ஊரில் உள்ள 4 பேர் இல்லை, வடக்கு வீதி, தெற்கு வீதி, மேற்கு வீதி கிடையாது. ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். நல்லது கெட்டதே 4 பேர்கிட்ட கேளு. அந்த 4 பேர் யாரு? ஞான சம்பந்தர், நாவுக்கரசர் ஆகிய அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர். 4 நெறிகளை வகுத்தார்கள், சரியை, கிரியை, யோகம், ஞானம். சத்புத்திர மார்க்கம் மகன்மை நெறி, தாச மார்க்கம் அடிமை நெறி அப்பர், ஞானசம்பந்தர் தான் குழந்தை நெறி அப்பர், அடிமை நெறி. சுந்தரமூர்த்தி நாயனார் சகமார்க்கம் தோழமை நெறி. மாணிக்க வாசகர் எல்லாவற்றையும் கடந்த சன்மார்க்கம், சரியை, கிரியை, யோகம், ஞானம். இது தாய்மானவர்கிட்ட கேட்டால் அழகாக சொல்வார், சரியை, கிரியை, யோகம், ஞானம், அரும்பு, மலர், காய், கனி. அவர் சொல்வார் தாய்மானவர், இது 4 நிலையாம் பகவானை நாம் சிந்திப்பதற்கு, சரியை, கிரியை, யோகம், ஞானம். அப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சகமார்க்கத்தில் இருக்கிறதுனால பகவானோட தோழமை கொள்கிறார். எதை போல என்றால் ஒரு உதாரணம் சொல்றேன். ஸ்ரீ வைஷ்ணவத்தில் கண்ணனும் அர்ஜுனனும் போல சுவாமியை போய் நம்ம ஃப்ரெண்டாக வச்சுக்க முடியுமா? நாம சொல்லலாம் சுவாமி எனக்கு ஃப்ரெண்டுன்னு. சுவாமி ஒரு காலம் சொல்ல மாட்டார் இவன்லாம் எனக்கு ஃப்ரெண்டுன்னு. அவங்க ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். ஏன்னா உன்னுடைய நண்பனை சொல், உன்னை சொல்லுகிறேன்னு ஒரு பழமொழி இருக்கு. ஒருத்தங்கிட்ட கேட்டான், உன் நண்பன் எங்கே இருக்கான்? ஒருத்தன் புகழில் இருக்கான், இன்னொருத்தன் வேலூரில் இருக்கான், இன்னொருத்தன் தலைமறைவாக இருக்கான். அப்படின்னா இவன் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உன்னுடைய நண்பனை சொல் என்றால், சார் என் ஒரு ஃப்ரெண்டு கலெக்டராக இருக்கான், இன்னொரு ஃப்ரெண்டு ஐஏஎஸ், இன்னொரு ஐபிஎஸ். அப்படின்னா நீங்கள் என்ன சார்? நான் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் ஆகலை, நான் பிஸ்னஸில் பெரிய மேக்னெட்டாக இருக்கேன். அதுபோல் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தோழர் யாருன்னா சேரமான் பெருமாள் நாயனார், சிவபெருமான். வேறு யாரும் தோழனா அவர் சேர்த்துக்கலை. அப்படி அந்த சகமார்க்கத்தில் வர்றதுனால கடைசியில் அந்த பாடலில் உள்ள சிறப்பு என்னென்னா, இந்திரம் மால் தேவகணத்தார் எல்லாரும் சூழ மேலே அழைத்து கொண்டு போகின்றார்கள். சுந்தரரை வெள்ளை யானையில் போகிறார். போகும்போது ஒரு முனிவர் கேட்குறாரா, அந்த முனிவர் வேற யாரும் இல்லை உபமுன்னி முனிவர். யார் இவன் யார்? ஒரு அழகான கேள்வி. யார் இருந்தாலும் வெள்ளை யானையில் வரான பூமியிலேருந்து இவன் யார்? சிவபெருமான் சொன்ன வாக்கு பாருங்க, இவன் யார் என்று கேட்ட கேள்விக்கு சிவபெருமான் தன் வாயால் சொல்லுகிறார், நம் தமர் ஊரன்
நம் தமர் ஊரன். ஊரன் என்றாலே நம்பியார் ஊரன் அர்த்தம். அதில் இன்னொரு சூட்சமா இருக்கு, இந்த ஃப்ரெண்டுகளிலேயே சொந்த ஊர்க்காரன் மேல நமக்கு உள்ள ஒரு பாசம் இருக்கு பாருங்க. திருநெல்வேலிக்கும் திருநெல்வேலிக்கும் ஒரு பாசம் வரும், தஞ்சாவூருக்கும் தஞ்சாவூருக்கும் ஒரு பாசம், மதுரைக்கு மதுரைக்கும் ஒரு பாசம் இல்லை. அந்த மண்ணு இந்த கைகை கெட்டு போனதுக்கு ஒரே காரணம், அவ பிறந்த வீட்டிலிருந்து வந்தவ கூணி. அதனால அந்த கூணிய படுக்கை வர வரைக்கும் விட்டுருந்தா, எந்த வேலைக்காரியாவது நீங்க படுக்கை வர வரைக்கும் உள்ள அனுமதித்தீர்கள்னா குடும்பம் நாசமாயிடும். ஆனால் கூணியை மட்டும் அனுமதித்தாள். காரணம், அவ நடுவுல வந்து சேரல, அயோத்தியில பிறந்த வீட்டிலேருந்து வந்த சொத்து. அந்த மண் வாசம் தான் அளவுக்கு அதிகமான இடத்தை கொடுத்தால், அதனால் தன்னுடைய இடத்தையே இழந்த அளவு. அது மாதிரி நம் ஊரன் அப்படிங்கிறதுல என்ன ஒரு சிறப்பு என்றால், இங்கிருந்து போனவர் தான் அந்த சுந்தரர்னு அர்த்தம். எங்கே இருந்து வந்தார் அவர்? மேல சிவபெருமானோடு இருந்தவர். அவர் ஒரு வினைப்பயனாக பூமிக்கு வந்தார். மற்றவர்கள் அப்படி கிடையாது. சுந்தரருடைய வரலாறுக்கும் மற்ற வரலாறுக்கும் வேறுபாடு இருக்கிறது. சுந்தரர் மட்டும் எங்கேருந்து வந்தார்னா, சிவபெருமானுடைய பக்கத்தில் இருந்து தோழராக இருந்து சிவபெருமான் அணுக்க தொண்டர்னு பேரு. ஒரு ஒரு மந்திரிக்கும் ஒவ்வொரு ஐஏஎஸ்க்கும் மூணு கலெக்டருக்கு மூணு பிஏ இருப்பாங்க, அபிஷியல் பிஏ, அப்புறம் அபிஷியல் பிஏக்கு அப்புறம் பர்சனல் பிஏ, இந்த ரெண்டு பேரும் இல்லாத இன்னொரு பிஏ. இதுல பர்சனல் பிஏங்கிறவங்க தான் அணுக்க தொண்டர். அணுக்க தொண்டருக்கு எல்லாமே தெரியும், நம்மால் என்ன வாங்குறான், என்ன கொடுக்குறான், எப்போ ரேட் பண்ணலாம் எல்லாம் தெரியும். அணுக்க தொண்டர், அணுக்கம்னா தமிழில் அழகான சொல். எப்படிப்பட்ட அணுக்க தொண்டர் தெரியுமா சுந்தரர்? ஆழகால விஷத்தை அணுந்த வேண்டும் என்று சொன்ன உடனே அதை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்லுகின்ற அந்த ஒரு பொறுப்பை இவரிடம்தான் கொடுத்தார். ஆளாள விஷம், ஆளாள விஷம்னு பேரு. ஏன்னா அதை மற்றவன் எடுத்தாலே அவன் அந்த விஷம் அவனை அழிச்சிடும். முதல்ல எடுத்தவன் அதை கொண்டு வந்து கொடுக்கணும் இல்லையா? அதை எடுத்து கொண்டு வந்து பரமேஸ்வரன்ட்ட கொடுத்தவர் யார் என்றால் இந்த அணுக்க தொண்டர். அதனாலதான் அவருக்கு பேரு ஆளாள சுந்தரர் என்று பெயர். ஆழகால விஷத்தையே சிவபெருமானிடம் அருந்துவதற்கு பார்க்கடலில் இருந்து எடுத்து கொண்டு வந்த அணுக்க தொண்டர் என்பார். என்ன தப்பு பண்ணார்? ஒன்றும் அல்ல, பெரிய தப்பு. இந்த தப்பை நாம் சொல்லும்போது இதெல்லாம் ஒரு தப்பான்னு நமக்கு தெரியும். பூந்தோட்டத்தில் மலர் பறித்தாங்க, கமலினி அணிந்ததை சுந்தரர் அணுக்க தொண்டர் வந்தார். ஆஹா, மலரை போல இந்த பெண்களுடைய முகமும் அழகாக இருக்கிறது என்ன, இது தப்பா? அந்த மலரை போல மலரை பறிக்கின்ற பெண்களின் முகமும் அழகா, இது தப்பா? பரமேஸ்வரன் பார்த்தான், நீ எப்பொழுது ஆண்டவனுக்கு பறிக்கின்ற மலரை விட்டுவிட்டு அதை பறிக்கின்றவர்கள் முகத்தை பார்த்து ஆரம்பிக்கிறாயோ? இந்த மாதிரி தப்பெல்லாம் மேலே செய்யக்கூடாது. அது செய்யறதுக்குன்னே ஒரு இடம் வச்சிருக்கோம், அங்க போய் பிறந்து அங்க வளர்ந்து இதெல்லாம் முழுசா செஞ்சுட்டு வந்தார் அவர். அதாவது தண்டனை கொடுக்கிறவன்லாம் புழலுக்கு அனுப்புற மாதிரி, தப்பு செய்யறவனெல்லாம் பூமிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. தண்டனை செய்கின்றவர்களை புழலுக்கு அனுப்புறோம், அதுபோல பாபம் செய்கின்றவர்களை பூமிக்கு அனுப்புறான். ஏன்னா நீ எந்த ஒரு பெண்ணாசையை உன்னுடைய மனதுக்குள்ளே புகுந்ததோ அதை முழுவதுமாக அனுபவித்து விட்டு இங்கு வா. உடனே இவருக்கு பயம் வந்துடுத்து, நான் தெரியாமல் செய்த தவறை மன்னிக்க வேண்டும், என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இதுதான் முக்கியமானது. அந்த தடுத்தாட்கொள்கின்ற ஒரு தன்மை இருந்து விட்டால் எல்லாருமே இறைவன்கிட்ட போயிடுவோம். நாமும் எல்லாம் செய்கிறோம், ஆனால் யாரும் நம்மளை தடுத்து ஆட்கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதை முன்பே கேட்டு பெற்றார் சுந்தரர். சிவபெருமான், நான் உன்னை தடுத்தாட்கொள்கிறேன் என்று சொன்ன உடனே தான் திருமுனைப்பாடி நாட்டிலே திருநாவலூரில் வந்து அவதாரம் செய்கிறார். திருமுனைப்பாடி நாவலூர், இங்கிலீஷில் நாவல்லாம் ஒரு அழகான அர்த்தம் உண்டு, புதுமைன்னு அர்த்தம். அதுபோல ஒரு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையே ஒரு புதுமையானது. ராஜா எடுத்து வளர்க்கிறார், கோயிலில் போய் அவர் பூஜை பண்ணவே இல்லை, ஆதிசைவர் தான் அவர்.
எந்த கோயிலுக்கும் போய் அவர் பூஜை பண்ணதா வரலாறு இல்லை. ஏன்னா ராஜா கிட்ட போய் வளர்றார். என்ன ஆகிவிட்டது அவருக்கு? எப்பொழுது இறை உணர்வு வருதுன்னா கல்யாணம் நின்று போன உடனே தான் அவருக்கு சுய உணர்வே வருது. சில பேருக்கு கல்யாணம் பண்ண உடனே சுய உணர்வு போயிடும். இவருக்கு கல்யாணம் பண்ண நிறுத்தின உடனே தான் சுய உணர்வு வந்தது. ஏன்? அந்த முதல்ல அருமையான காட்சி சேக்கிழாருடைய புராணத்தை ரொம்ப அழகாக அதை எழுதியிருக்கிறார். அந்த திருமணத்தை, ஏன்னா அவருக்கு இந்த உலகத்தில் திருமூலர் அழகாக சொல்வார், பெரிதற்கரிய பிறவியை பெற்றும் பெரிதற்கரிய பிரான் நடிப்பேனார், பெரிதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெரிதற்கரிய பேரு இழந்தாரே. நாம் இந்த பிறவில பெரிதற்கரிய பிறவிங்கிறார். வாய்த்தது நுந்தமக்கு இது ஓர் பிறவி மதித்திடுமின். தேவாரம் சொல்கிறது நமக்கு இந்த பிறவி, மனித பிறவி வாய்த்திருக்கிறது, கொஞ்சம் மதிப்பா, தர்மம் செய்ப்பா, புண்ணியம் செய்ப்பா, பாவம் செய்யாதப்பா. அதுபோல இந்த உலகத்தில் நாம் பிறப்பதற்கு கொஞ்சம் புண்ணியம் இருக்கணும், பாவமும் இருக்கு. வினைப்பயன் இல்லாமல் நாம் பிறக்க முடியாது. ஆனால் புண்ணியத்தின் பயனாக நாம் இறைவனை நினைக்கின்ற ஒரு தன்மை வருது. இதுவும் சுந்தரருடைய வாக்கு, இதுவும் சுந்தரருடைய வாக்கு. திருவற்றியூர் தேவாரத்தில் சொல்றார், நமக்கு பகவானை நினைக்கின்ற எண்ணம் எப்போ வருதுன்னு ஒரு கேள்வி. நம்ம நினைச்ச உடனே கோயிலுக்கு வரோம், கோயிலில் இன்னைக்கு சொற்பொழிவு இருக்கு, சுந்தரர் கேட்போம் அப்படின்னு வந்து கேட்குறோம். இந்த எண்ணம் முத முதல்ல எப்போ வருதுன்னா, உங்களுக்கு ஒரு புண்ணியம் இருந்தால்தான் அந்த எண்ணமே வருங்கிற. அவன் அருளாலே அவன் தான் வணங்கி, அங்கே மாணிக்க வாசகர். இங்கே இவர் என்ன சொன்னார் திருவற்றியூர் தேவாரத்தில், தன்னை முன்னம் நினைக்க தருவான். அந்த வரியை ஆராய்ந்து பாருங்க, தன்னை முன்னம் நினைக்க தருவான். அப்ப அவனுடைய அருள் வந்தாதான் அவனை நினைக்கின்ற எண்ணம் வரணும், இல்லை என்றால் கோயிலுக்கே வரமாட்டோம். இந்த பக்கம் வருதா அந்த பக்கம் போயிடுவோம். சார் இன்னைக்கு பீச் பக்கம் போகலான் இருக்கேன். ஏன், ரத்னகிரீஸ்வரர் கோயில் அவர் எப்பவும் இருக்கார் சார், பார்த்துக்கலாம். இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்காங்க, பீச்சுக்கு போகலான்னு பார்க்குறேன். போயிடும், புண்ணிய பலன் இருக்காது. அப்போ இறைவனுடைய திருவருள் இருந்தால்தான் இறைவனுடைய அருளை பெற முடியும், இல்லை என்றால் அந்த திருவருள் வராது. தன்னை முன்னம் நினைக்க தருவான் முன்னும் ஒற்றி இந்த பாட்டும் பாடி பரவி திரிவார் ஈட்டும் வினைகள் தீர்ப்பான் கோயில் காட்டும் களமும் திமிலும் கரைக்க ஓட்டும் திருவற்றியூரே. ரொம்ப அழகா சொல்றாரு, ஈட்டும் வினைகள் தீர்ப்பான் கோயில். நம்முடைய வினைகள் எல்லாம் பகவானை தவிர யாராலும் தீர்க்க முடியாது. அப்படி அந்த திருமணத்தில் வந்து அதை தடுத்த உடனே இவருக்கு வருது பாருங்க கோபம். அது வரைக்கும் அவர் மாயையில் மூழ்கி இருக்கிறார். எந்த ஒன்றையும் இறைவன் நமக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய அருமை நமக்கு தெரியாது. காசு இல்லாத போதுதான் காசின் பெருமை தெரியும். இந்த இடத்துல மின்சாரம் இருக்கும்போது மின்சாரத்தின் பெருமை தெரியாது. திடீர்னு கட்டாய எடுத்துன்னு வச்சுங்க, சார் என்ன சார் சுந்தரருக்கு இப்படி ஆயிடுத்தே சார், இதுவரைக்கும் பவர் கட்டே ஆகலையா சார். அது இறைவன் தடுத்தாக்கொள்றார், அப்படிதான் பவர் கட் ஆகும். எந்த ஒன்றை இழந்தால்தான் அந்த ஒன்றின் மேல் நமக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அதை மாதிரி அந்த திருமணம் நின்ன உடனே அவருக்கு, நீ யார் யா பைத்தியக்கார பய மாதிரி இருக்கிறேன். அப்ப சொல்றார் பகவான், உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற சொல்லெல்லாம் அர்ச்சனை பாட்டே ஆகும், சொற்றமிழால் நம்மை பாடுக. நீ வாயால் சொல்லுவதெல்லாம் ஒரு தமிழ் அர்ச்சனை, அதனால் நீ சொற்றமிழால் என்னை பாடுக. ரொம்ப அழகா அதையே முதலாக வைத்து பாரு, பித்தா பிறை சுடி பெரு மானே அருளாலாய் வைத்தாய் பெண்ணை தென்பால் என்னை நல்லூர் அருள் துறையுள், வைத்தாய் பெண்ணை தென்பால் என்னை நல்லூர் அருள் துறையுள், எத்தா உனக்கு ஆலாயினி அல்லேன் எனலாமோ. அத்தா, அத்தான்னா தலைவான் அர்த்தம். அத்தா உனக்கு ஆளாய், உனக்கு நான் அடிமை செய்யாமல் வேறு என்ன செய்வேன். அப்படி பித்தா பிறை சூடி என்பது முதல் பாடல். அதிலிருந்து அவருடைய இறை வாழ்க்கை தொடங்குகிறது. இதில் ஒரு முக்கியமான குறிப்பு ஒன்று இருக்குது, என்னென்னா
நமக்கு வேண்டியவற்றை இறைவனிடம் போய் நீங்கள் கேட்டால் ஒன்றுக்கு இரண்டாக தருவார். ஒரே ஒரு கல்யாணம் வேணும்னு கேட்டால் ரெண்டு கல்யாணம் பண்ணி வச்சார் பறவையார் சங்கிலியார். ஆனால் நாம அதிக பிரசங்கித்தனமாக நேராக போய் பேசக்கூடாது பறவையார்ட்டையும் சங்கிலியார்ட்டையும். இந்த ஆரூர் திருமணமும் ஒற்றியூர் திருமணமும் நுணுக்கமாக பார்க்கும்போது ஆரூர் திருவாரூரில் பறவையாரை பார்த்து ஆசைப்படுறாரு. ஏன்னா அவளும் வந்து சிவ கைங்கரியம் பண்ணுறார், சிவனுக்கு தொண்டு செய்கிறார், இவரும் சிவனை நோக்கி பாடுறார். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கலாமே நினைக்கிறார். உடனே பெருமானிடம் தியாகராஜ பெருமானிடம் போய் கேட்கிறார், எனக்கு அவளை திருமணம் செய்து வையுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். நாம் நேரடியாக டேரக்டாக பறவிட்டே ஒரு செல்ஃபோனை போட்டு ஓகேயா அப்படின்னு கேட்டுட்டா முடிஞ்சு போச்சு. அன்னையிலேருந்து சனீஸ்வரன் நம்மளை பிடிச்சுட்டுருவான். பகவான்கிட்ட போய் கேட்கணும், இது உனக்கு ஓகேயா? பகவான் சொல்லுவார், இது சரி, நான் அதை செய்து வைக்கிறேன். ஆனால் ரெண்டு திருமணத்தையும் அவ்வளவு சர்வசாதாரணமாக இறைவன் நடத்தவே இல்லை. ரெண்டு அடியார்களை ஞாபகம் வச்சுக்கணும். பெருமிழலை குரம்பர்னு ஒருத்தர், சோமாசிமார நாயனார்னு ஒருத்தர். இந்த ரெண்டு பேரும் சுந்தரமூர்த்தி நாயனாரை வழிபட்டு சிவன் அருள் பெற்று விட்டார்கள். யாரு? பெருமிழலை குழம்பர், சோமாசிமார நாயனார். நமச்சிவாயன்னு சொல்லல, சுந்தரமூர்த்தி நாயனாரே, சுந்தரமூர்த்தி நாயனாரே, சுந்தரமூர்த்தி நாயனாரே என்று சொல்லி அவரை வணங்கி சிவன் அருள் பெற்று விட்டார்கள். துரித்து சிவன் அருள் பெற்றவர்கள், எதிர்த்து சிவன் அருள் பெற்றவர்கள் ரெண்டு பேர். ஏயர்கோன் கலிக்காம நாயனார்னு ஒருத்தர், விரல் மீண்ட நாயனார்னு ஒருத்தர். இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க, சுந்தரரை பிடிக்காது. எதிர்கட்சி எல்லா காலத்திலையும் உண்டு. எதிர்கட்சி இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்கு? குடும்பத்திலையும் இருக்கு, சட்டமன்றத்திலயும் இருக்கு, பாராளுமன்றத்தில் இருக்கு, தெருவில் இருக்கு, ஒன்றும் இல்லை. திருவாரூர்ல அருமையான அந்த பக்தர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துக்கு அடியார்கள் உட்கார்ந்திருக்கின்ற போது சுந்தரர் வரார். ஆனால் அந்த சுந்தரர் அடியார்களை வணங்கவில்லைன்னு ஒரு புகார் சொன்னான் இந்த ஆள். அவர் மனதார எல்லாரையும் வணங்கி விட்டு தான், முதல்ல இறைவனை வணங்கி விட்டு அப்புறம் அடியார்களை வணங்குவார். இவர் வந்து அடியார்களை வணங்கவில்லை அப்படின்னு ஒருத்த ஆரம்பிச்சிட்டான். அவன் அப்படி சொன்னதால் தான் திருத்தொண்ட தொகை கிடைச்சது. இப்படி சொன்ன உடனே அவர் சொன்னார், நான் அடியார்களை வணங்கவில்லையா, இப்பொழுது நான் பாடலே பாடுகிறேன் சொல்லி தில்லை வாழந்தனர்தம் அடியாருக்க முடியும்னு அப்ப பாடினதான் 60 அடியார்கள். இல்லை என்றால் பாடியிருக்க மாட்டார். அப்படி வரிசையாக எல்லாரையும் பாடி அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிவனடியார்களையும் நான் வணங்குகிறேன் வணங்குகிறேன் வணங்குகிறேன். விரல் மீண்ட நாயனார், இன்னொரு நாயனார் ஒருத்தர், அவர் இதுக்கு மேலே போயிட்டார். என் அவருடைய கருத்தன்மோ, நாங்கள் பல முறை வழக்காடு மன்றம் பண்ணியிருக்கோம் இந்த வாலி வதம் மாதிரி. சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை காதலுக்கு தூது அனுப்புவது சரியா தவறா? இது வழக்காடு மன்றம் நிறைய இடங்களில் போட்டிருக்கோம். அதில் ஒருத்தர் கேட்டார், ஒரு அடியார், சிவபெருமான் செய்தது சரியா இல்லையான்னு சொல்கிறதுக்கு நீ யாரியான்னு கேட்டார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, இது வழக்காடு மன்றம், இது வந்து இலக்கிய சுவைக்காக அதில் உள்ள வாத பிரதிவாதங்களை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக வைத்திருக்கிற மேடை. சிவபெருமானெல்லாம் நாங்கள் விமர்சிக்கல, அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் உள்ள கருத்துக்களை எல்லாம் பட்டியலிடுகிறோம்னு சொன்னோம். சரி சரி, என்ன சிவபெருமானை பற்றி விமர்சிக்க கூடாதுன்னார் அவர். என்ன அப்படிப்பட்ட ஒரு சிவத்தொண்டர் அவர் என்ன சொன்னார், என்னை படைத்த இறைவனை காதலுக்காக தூது அனுப்பினாயே, இந்த உடல் எவ்வாறு நிலையற்றது என்பதை பட்டினத்தாருக்கு முன்பே பாடியிருக்கார் சுந்தரர். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம். சுந்தரர் பட்டினத்தாருக்கு முன்னாடியே, வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம், பால் போவது புறவி அறம் செய் மின். இந்த வாழ்க்கை க்ஷண நேரத்தில் மாறிவிடும்பா, நீ இதை நம்பி இருக்காதே. இதற்கு பிறகு வந்த பட்டினத்தாரெல்லாம் மிக விரிவாக இந்த நிலையாமையை பாடியிருக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறார். அதனால எப்பொழுதும் நீ
பகவானை பற்றி சிவபெருமானை நினைத்துக் கொண்டிரு. வழிக்கு வீழினும் நின் திருப்பெயர் அல்லால் மற்றொன்று அறியன். அவர் எப்ப எப்ப இறைவனை மறக்கிறதே இல்லை. இறைவனை சுந்தரமூர்த்தி நாயனார் ஆனா பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்னா, அந்த நால்வர்ல மாப்பிள கோலத்தில் இருப்பார் அவர். ஞானசம்பந்தர் கையில பொற்றாலம் வைத்துக் கொண்டிருப்பார். திருக்கோலக்கால திருக்கோலக்கால கொடுத்த பொற்றாலம், அந்த திருக்கோலக்காவில பொற்றாலம் கொடுத்த இடத்துல போய் இவர் பாடுறார் சுந்தரர். அவர் அவர் ஞானசம்பந்தருக்கு கொடுத்தது 7வது நூற்றாண்டு. ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் சுந்தரர் அதே கோயிலுக்கு போறார். என்ன பாடுறாரு? நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தன் பாடலுக்கு தாளம் ஈந்தவன். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞானசம்பந்தன் பாடலுக்கு தாளம் ஈந்தவன். அதுவும் பரமேஸ்வரன் தாளம் கொடுத்தா வெங்கல தாளமா கொடுப்பா? தங்கத்துல கொடுத்து போட்டான். தங்கத்துல தாளம் இன்னைக்காவது சார் தகரம் மேலேருந்து விழுந்தா டமால்னு சத்தம் கேட்கும், தங்கம் விழுந்தா எங்கேயாவது கேட்குமா? அதனால்தான் ஞானிகள் எல்லாம் மௌனமா இருக்காங்க, அஞ்ஞானிகள் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஞானம் பேசாது. கல்லாளின் குடை அமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுபாய் இருந்ததனே இருந்தபடி சொல்லாமற் சொன்னவரை. பரஞ்சோதியார் சொன்னார், தட்சிணாமூர்த்தி சொல்றாருனார். என்னையா சொல்றாருனா சொல்லாம சொல்றாருனார். அது எப்படியோ சொல்லாம சொல்ல முடியும்னா சின்முத்ரர் சொல்லாமற் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்க எல்லாம் சொல்லுவது என்பது வாயால் மட்டுமல்ல, சின்முத்திரை சொல்லுகிறது. அப்படி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையில வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம் என்று இந்த உலகத்தினுடைய நிலையாமை எல்லாம் பாடினார். அப்படிப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அந்த முதல் திருமணம் செய்து வைக்கின்ற பொழுது அந்த ஊடல் வந்து விடுகிறது. பறவையார் ஊடல் வந்து கதவை சாத்தி விடுறாங்க. அப்ப ஊடல் தீர்க்கும் வாயில்கள்னு இலக்கணத்துல சொல்றாங்க. யாருன்னா தோழன் பாங்கன்னா ஊடல் தீர்க்கும் வாயில்கள். சம்சாரம் வந்தா முதல்ல என்ன செய்வாங்க? கதவை சாத்திடுறாங்க. வந்தா தாழ்த்திரமாய், அதுக்கு நிறைய பாட்டெல்லாம் வச்சிருக்காங்க. இவர் வந்தா திறக்க மாட்டாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்சவங்க. இப்ப 2 தடவை சிவபெருமான் திருவாரூர்ல தூது போறாரு. முதல் தர போகும்போது எப்படி போறாருன்னா திருவாரூர் கோயில் குறுக்கலாக போறார். கோயில் பூஜை ஒரு வடிவில் போன உடனே பறவையார் கேட்கிறார், எதுக்கு வந்தீங்கன்னு. சுந்தரர்னு ஒருத்தர் இருக்கார், நல்லா தியாகராஜா மேல பாடுறார், ரொம்ப நல்லவர்னா. நான் இப்போ கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டை கேட்டேன், அவர் நீங்கள் எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இதெல்லாம் சொல்றீங்க? ரொம்ப நாளாக அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கார், அவர் வருத்தத்தை நீங்கள் தீர்த்து வச்சா நல்லது, ஊடல் தீர்க்க வேண்டும்னார். உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போங்க, உங்காத்து மாமி தேட போகிற சீக்கிரம் போங்கன்னா. குறுக்களாக வந்தா முடியாதுன்னுட்டார். மறுபடியும் இங்க வரார் சுந்தரர்கிட்ட. அப்பா பேசி பார்த்தே முடியல, என்ன கோபம் வருது தெரியுமா? பொருளுமை பொருளும் தருவானை போகமும் தெருவும் உணர்வானை பின்னகன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்ன தன்மையன் என்று அறிய கொண்டா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூரானை மறக்கலும் மாமே. இதில் சொல்கிறார் முக்கியமாக ஒரு வார்த்தை, என்ன பிழையும் பொறுப்பானுங்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்படி இப்படி கொஞ்சம் தப்பு பண்ணுவேன்ப்பா, கொஞ்சம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நான் தப்பு பண்ண மாட்டேன்னு அவர் சொல்லவே இல்லை. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, உதாரணம், ஏ இசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துருசுகள் அனைத்திற்கும் உடனாகி. துருசுன்னா தப்புன்னு அர்த்தம். நான் கொஞ்சம் அப்படி இப்படி தப்பு பண்ணுவேன் கொஞ்சம் அதை. யான் செய்யும் துருசுகள் அனைத்திற்கும் உடனாகி மாலை உங்கள் பறவையை தந்து ஆண்டானை பிரிந்திருக்க ஆற்றேன் ஆரூரானையே. அந்த ஆரூர் எம்பெருமானே நான் எப்படி பிரிந்திருப்பேன், என்னால் பிரிந்திருக்க இயலவில்லையே, நீ எதுக்கே மறுபடியும் திரும்பி வந்தேன்னு கேட்ட. உன்னால் முடியாது ஒன்று உண்டா பரமேஸ்வரா,
இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் படைத்தவன் நீ. சாதாரணமாக ஒரு அம்மாவினுடைய ஒரு கோபத்தை உன்னால் தீர்க்க முடியலன்னா நீ எல்லாம் என்ன கடவுள் எனக்கு சொல்லிக்கொள்ளவே வெட்கமா இருக்கிறார். அவருக்கு தேவையாது பாவம். அடியாருக்காக என்னெல்லாம் வாங்கி கட்டிக்கிறார் பாருங்க அவர். அடுத்த உனக்காக இன்னொரு தடவை போறேன். இந்த கலிக்காமனுக்கு இதுதான் கோபம் வந்தது. ஏதோ ஒரு தடவை போனா போகுது மன்னிச்சொல்லான. ரெண்டாவது தடவையும் அனுப்புறாரு. தவறு செய்வது என்பது முதல் தடவை செய்வது, ரெண்டாவது தடவை செய்வது தவறு செய்வதில்லை சரியாக செய்வது. இப்போ வாட்ஸ்அப்பில் நான் தொடர்ந்து கவிதைகள்லாம் போட்டுட்டே இருக்கேன். அதில் ஒரு ஹைக்கு எழுதினேன். தவறாக தவறு செய்பவன் தொண்டனாக இருக்கிறான், சரியாக தவறு செய்பவன் தலைவனாக இருக்கிறான். தவறி போய் தவறு செய்வன் தொண்டனாவே இருக்கான், சரியா தவறுகளை செய்கின்றவன் தலைவனா மாறிடுறான். அவனுக்கு தெரியும் சட்டமன்றம் பாதினால் நீதிமன்றம் மீதினால் இருக்கின்றான் அப்படின்னு அதில் எழுதினேன். அது மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லா இடங்களில் சொல்லுகின்ற பொழுது நான் தப்பு பண்ணுவேன் என்ன பண்றதுப்பா, அது நீதான் இறைவனா இருக்கிற நீதான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடனே இரண்டாவது முறை பரமேஸ்வரனாகவே போறார். அதான் முக்கியம். முதல் முறை வந்து ஆதிசைவராக போனதுனால அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை பறவையார். பரமேஸ்வரனாக போன உடனே இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்தீங்க, தேவையே இல்லையே, நீங்கள் என் கனவுல சொல்லியிருந்தாலே நான் ஊடல் திறந்திருப்பேனே என்று இரண்டு பேரும் சேர்த்து வைக்கின்றார். இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வைத்தான் கொக்களிக்காமன் என்று ஒரு அடியார் பார்த்தார். என்னுடைய ஆண்டவன் சிவபெருமானையே இவன் தெருவில் இரண்டு முறை, என்ன சிவபெருமானுடைய பாதத்தையே பார்க்க முடியல. நிறைய பேர் ஆதியும் மந்தமும் எல்லா அரும் பெரும் சோதியாக இருக்கின்றான் அவன். அவனுடைய அடியையும் முடியையும் யாராலும் பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட அடி நோக வருந்த இரண்டு முறை நடக்க வைத்தாயே, நீ நீ எனக்கு எதிரி, நீ உன்னை நான் பார்க்க மாட்டேன், என் ஊருக்கு நீ வராதே அப்படின்னார். உடனே சிவன் சொன்னார் கனவுல, அவன் என்னுடைய அடியவன், அவனை நான் ஏற்றுக்கொண்டேன் பொறுத்து கொண்டேன். இதை கேள்விப்பட்டவனே சுந்தரர் அவர் ஊருக்கு போனார். ஏர்வன் கழிக்காமர் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஊர் எல்லைக்கு வருகின்ற பொழுதே தன்னுடைய வயிற்றை கத்தியால் கிழித்து கொண்டு விட்டார். இவ்வளவு ஒரு பக்தியினுடைய உச்சம் பாருங்க. வயிற்றை கழுத்தியால் கிழித்து கொண்டு பாயிலே சுருட்டி ஓரமாக வைத்து விட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த வீட்டுக்கு எழுந்தருளுகின்றார். ஒரு அடியவர் இருக்கின்றார், அவர் என்னுடைய செய்கையில விருப்பம் இல்லாமல் இருக்கிறார் என்று இறைவன் மூலம் நான் அறிந்தேன். அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்ன உடனே, அவர் உயிரோடு இல்லை என்று சொன்ன உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் பாயில் சுருட்டி அந்த உருவத்தை எடுத்து வயிற்றில் கத்தி குத்தி கொண்டிருந்ததை பார்த்த உடனே அந்த கத்தியை எடுத்து தானும் இறப்பதற்காக போகின்ற பொழுது சேவருமான பரமேஸ்வரன் எங்க காட்சி தரார்னு பாருங்க. அப்போ இறைவன் இரண்டு பேரையும் எழுப்பி அருள் செய்கின்றார். ஏர்கோன் கலிக்காம நாயனார் என்று பெயர் இருக்கு. அப்படி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வாழ்க்கையில அவர் ஒரு ஒரு நிகழ்வல்ல ரெண்டு நிகழ்வல்ல. திருவையாறுக்கு வருகிறார், காவிரி வெள்ளம் வழிவிடுகிறது திருவையாறுல. ஒன்றுமில்லை, சிவபெருமான் தன்னுடைய வயிற்றுக்கு கூட பிச்சை எடுத்தது கிடையாது. அவர் பேர் பிட்சாடனர், கபாலீஸ்வரன் தான். கையில கபாலம் வைத்துக் கொண்டு பவதி பிட்சாந்தேவி, தன் வயிற்றுக்கு அவர் எடுத்துக்க மாட்டார். இந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு போய் திருக்கச்சூர்ல வீடு தோறும் இறந்து, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, பாடுவாய் பசி தீர்ப்பாய் பரவுவாய் பிணி களைவாய் தேவாரம். சும்மா பாடல, ஒவ்வொன்றும் வரலாற்று சான்றோட பாடியிருக்கார். பாடுவார் பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணி களைவாய். இவருக்கு வந்திருக்கக்கூடிய உடல் நோயை தீர்க்கின்றார், மனநோயை தீர்க்கின்றார், பசியை திருக்குறுகாவில் பரமேஸ்வரன் என்ன பண்றார், முதல் முதல்ல எடுப்பு சாப்பாட்டை கண்டுபிடிச்சவர் பரமேஸ்வரன். அதுக்கு மட்டும் 25 ரூபா விலை அதிகம் வச்சவர். இங்கே சாப்பிட்டா 200 ரூபாய், வீட்டுக்கு எடுத்துருமானா 250 ரூபா. அது ஏன் சார் எடுப்பு சாப்பாடுனா, நம்ம சொல்லுவோம் சார் மூணு சாப்பாடு வாங்கினா 4 பேர் சாப்பிடலாம் சார். பொதி சோறு என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க சிவபெருமான் எவ்வளோ கருணை பாருங்க. வெறும் சோறு மட்டும் தின்னா விற்காது,
பொது சோறும் நீரும் பாக்கெட்டு தண்ணி பாக்கெட்டை கண்டுபிடிச்சோரும் பரமேஸ்வரன். பொது சோறும் நீரும் ஒத்தருக்கு இல்லை. அந்த குழந்தைக்கு எவ்வாறு பால் கொடுத்தாரோ சீர்காழியில் திருநாவுக்கரச பெருமானுக்கு திருப்பஞ்சீலி, திருச்சிக்கு பக்கத்தில் பைஞ்சீலின்னா அவன் வாழைன்னு அர்த்தம், வாழை கல்வாழை மரம், திருப்பஞ்சீல பசியோடு வர்றார் 80 வயசு. ஐயோ பசியோடு வருகிறாரே பரமேஸ்வரனுக்கு, இவர் பசியோடு இருப்பார் பாவம், ஆனால் இவருக்கு பசியோடு வருகின்ற அடியாரிகளை கண்டால் தாங்க முடியாது. உடனே திருப்பஞ்சீலில் ஒரு பெரிய ஒரு பந்தல் உருவாக்கி அங்கு உணவை தண்ணீரோடு அப்பர் பெருமானை கொடுத்த மாதிரி திரு குருகாவூரில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பொதி சோர், பொதின்ற அழகான தமிழ் சொல்லுக்கு மூட்டைன்னு அர்த்தம், மூட்டை பொதினா மூட்டை, பொதி சோறும் நீரும் கொடுக்குறார். அடுத்த தடவை பசிக்குதுங்கும் போது பொதி சோறு கொடுக்கல பாருங்க, வெரைட்டி மீல்ஸ். என்ன பரமேஸ்வரன், சில பேர் என்ன பண்ணுவா, ஆத்துக்காரி ஊரில் இல்லைன்னா சார் இதே ஹோட்டலில் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கும் சார், அடுத்த ஹோட்டலில் சாப்பிடலாம் சார் அப்படின்னு. ஏன்னா ஒரு நாளைக்கு மேலே அந்த ஹோட்டலில் சாப்பிட்டா இவன் வயிற்றுக்கு ஒத்துக்காது, பர்ஸுக்கும் ஒத்துக்காது, அதில் ஹோட்டலை மாற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி. குருகாவூரில் பொது சோறு கொடுத்தவர் திரு கச்சூர் போனவுடனே வீடுதோறும் இறந்து ஒவ்வொரு வீட்லையும் போய் பகவதி பிக்ஷான் தேகி என்று சிவபெருமான் இறந்து அவர் யாசிக்கணுமா, நம்மை படைத்த கடவுள் யாசிக்க வேண்டுமா? திருவள்ளுவருக்கு கோபம் வந்த ஒரே இடம் திருக்குறளில் இந்த இடம் தான், இரவு அச்சம்னு பேர். இரவுனா யாசிக்கிறது, அச்சம்னா இந்த பிச்சையை கண்டா எனக்கு ரொம்ப பயம். ஒரே இடத்துல தான் கடவுள் வாழ்த்து பாடிய திருவள்ளுவர் கடவுளையே சபிக்கிறார். கடவுள் வாழ்த்து பாடிய திருவள்ளுவர் கடவுளையே சபிப்பது இரவு அச்சம் என்ற திருக்குறள் அதிகாரத்தில், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான். பிச்சை எடுத்து தான் சாப்பிட வேண்டும் என்று இறைவன் விதித்தான் என்றால் அந்த விதியை உருவாக்கிய இறைவனை பிச்சை எடுத்து சாகட்டுங்கிறான். இவ்வளவு கோபம் வருது பாருங்க. இறந்து இறந்துன்னா பிச்சை எடுத்து, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக, அவர் வாயால கெடுகன்னு சொன்னதே கிடையாது. உலகு இயற்றியான், இந்த உலகத்தை படைத்த இறைவன் போகட்டும். ஏன்னா இப்படி வள்ளற் பெருமானை போல வள்ளற் பெருமானுக்கு யாராவது வயிற்று பசியோடு இருப்பவர்களை கண்டால் பசியில் இருப்பவன் அழுவதை விட இவர் அழுவார். அப்படிப்பட்ட கருணை உள்ளம் படைத்தவர் சிவபெருமான் என்ன எனவே திருக்கருகாவூர் திருக்கச்சூர் உணவு கொடுத்தார், பறவையை கல்யாணம் பண்ணியாச்சு. அடுத்த திருவொற்றியூருக்கு வருகிறார், சங்கிலியாரை பார்த்த உடனே அதே ஆசை வருது. ஏற்கனவே ஒன்று தான் திருவாரூரில் இருக்குல்ல போகாதா அப்படின்னா, திருவாரூரில் யார் பிறந்தாலும் அவங்க ஒரு சம்சாரம் கிடையாது, ரெண்டு சம்சாரம் வச்சுக்கிட்டு ஒன்று ஆசைப்படுவாங்க. அது வரலாற்று உண்மையாக இருக்குது, நான் இன்னும் சொல்கிறதா இல்லை. அது உடனே பார்த்தார், திருவொற்றியூருக்கு வந்தார். திருவொற்றியூருக்கு வந்த உடனே திருவாரூர் மறந்து போச்சு. அவள் வந்து ஒரு மண்டபத்தில் பூ கட்டி கொண்டிருந்த அந்த அந்த இண்டை மாலை நாலு வகையான பூ கட்டுவாளாம், ரொம்ப அழகா சொல்ற. அந்த பூவை கட்ட அந்த அம்மா வந்து தெரையப்பட்டு தான் கட்டுவா, இவர் முகமே பார்க்கல, சங்கிலியாருடைய முகத்தே பார்த்தது இல்லை. ஏன்னா சொந்த ஊர் ஞாயிறு, ஞாயிறு சோழவரம் பக்கத்தில், அதுதான் சங்கிலி நாச்சியார் பிறந்த ஊர். அங்கிருந்து திருவொற்றியூர் இறைவனுக்கு பூஜை செய்ய வேண்டும், அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும், இங்கே ஒரு மடம் கட்டி அங்கே வந்து ஒரு திரையை போட்டு பூ கட்டி கொடுத்தார். இவர் சுந்தரர் பார்த்த உடனே, நான் பா தொடுக்கிறேன், நீ பூ தொடுக்கிறாய், நாம் இருவரும் சேர்ந்து தொடுத்தால் எப்படி இருக்கும், இப்படி தான் டைலாக் ஆரம்பிக்கும், நீ பூ தொடுக்கிறாய், நான் பா தொடுக்கிறேன், நாம் இருவரும் சேர்ந்து தொடுத்தால் பக்தி எவ்வாறு இருக்கும்னு நினச்சா. அங்கே நேராக போய் சங்கிலியாட்டில் பேசவே இல்லை, எழுத்தறியும் பெருமான்கிட்ட போய் கேட்குறார், எப்படியாவது அந்த திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய சங்கிலியை என்னோட பிணைச்சிருந்தார், சங்கிலியை என்னோடு பிணைத்து விடு. சங்கிலியார் சிவபெருமான் கனவுல போய் சிவபெருமான் சங்கிலியார் கனவுல போய் கேட்குறார், ஏம்மா இப்படி கேட்குறான் சுந்தரன், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறார். அவ சொல்றா, அழகா சொல்றா, ஏற்கனவே அவர் திருவாரூரில் பறையாரை திருமணம் செய்து கொண்டிருக்கும் போது நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாமா இந்த கேள்வி என்ன, பரமேஸ்வரனுக்கு இரு சர்வசாதாரணம்,
என்ன உடம்புல ஒண்ணு தலையில ஒண்ணு அவரும் வச்சுட்டு இருக்காரு. என்ன அந்த டபுள் டபுளா இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கும். உனக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு நாம ரெண்டு பேரும் ஒண்ணு அப்படிமா. உனக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு நாம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஏன்னா இங்க வந்து புலவர்கள்லாம் ரொம்ப சிலையடையா பாடுவாங்க. பாகத்தில் ஒருவள் உமாதேவி இருக்கின்றாலாம், கங்கை தலையிலே இருக்கின்றாலாம். அது ரொம்ப அழகா பாடுவார் 91 தேவாரத்தில். இன்று அரைக்கண்ணுடையார் உலகில் எங்கும் இல்லை, குன்று அரைக்கண் பாவிக்கு உடலையும் இரு கூறிட்டு ஒன்றரை கண்ணன் கண்டீர் ஒற்றியூர் உடைய கோவை. சிவபெருமானுக்கு ஒன்றரை கண்ணுன்னாரு. ரொம்ப அழகான ஒரு தேவாரம், அப்பர் தேவாரம், திருவொற்றியூர் தேவாரம். சிவபெருமானுக்கு ஒன்றரை கண்ணா? அது எப்படியா ஒன்றரை கண்ணுனா, ஏற்கனவே உமாதேவிக்கு இருக்கிறது ஒண்ணு, இங்க இருக்கிற ஒண்ணுல பாதி உமாதேவிக்கு பாதி இந்த ஆளுக்கு. அப்ப ஒன்னும் அறையும் ஒன்றரை. அதுல ஒன்றரை கண்ணுடைய கண்டீர் ஒற்றியூருடைய கோவை. ரெண்டு கண்ணு சொல்லிக்காத, மூணு கண்ணு எல்லாம் கிடையாது, ஒன்றரை அந்த அம்மாவுக்கு ஒன்றரை உனக்கு, ஒன்றரை ஒன்றரை மூணுன்னு. அது போல கேட்ட உடனே சொன்னார், ஆமாம்மா திருவாரூர்ல இருக்கிறது உண்மைதான், நான் தான் ரெண்டு தடவை போய் சமாதானம் பண்ணி சேர்த்து வச்சேன், ஆசைப்படுறான், அதுக்கு தான் மேலேருந்து கீழே இறங்கி வந்திருக்கான், கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா கொஞ்சம் சாமர்த்தியமா இருந்துக்கோ அப்படின்னார். உடனே இவள் சொன்னாள், அப்படி என்றால் என்னை பிரிய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டும். இதான் ரொம்ப முக்கியம். சத்தியம் செய்ய வேண்டும் உடனே அவ என்ன சொன்னா, இதை போய் நேரா போய் சொல்லிவிட்டார் சிவருமான் கடவுளை சொன்னார், நீ நேரா போய் சொல்லு, நான் அவளிடம் சொல்லிவிட்டேன், உன்னை திருமணம் செய்து கொள்வார்னு. இதில் என்ன நடந்ததுன்னா, மகிழ மரம் தான் திருவொற்றியூருக்கு ஸ்தல விருட்சம் கிடையாது, அத்தி மரம் தான் ஸ்தல விருட்சம், சிறப்பு விருட்சம் மகிழ மரம். மகிழ மரத்துல அங்க திருமணம் நடக்க வேண்டாம். இவர் என்ன சொல்லிட்டாரு, இந்த திருமணம் நடக்கும்போது நீ சன்னதியில் இருக்காத, சன்னதியில் தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அப்போ நீ போய் மயில மரத்தடியில் போய் ஓரமாக ஒதுங்கி நில்லு, நீ இல்லாத போது நான் கல்யாணம் பண்ணி கொண்டான்னா கொஞ்சம் அப்பப்போ அதை மீறிக்கலாம். இறைவன் இல்லாத இடம் உண்டா? சுந்தரருக்கு அப்படி ஒரு எண்ணம் வருது. அதனால் நீ சன்னதியில் இல்லாமல் மகிழ மரத்தடியா போய் நின்றுன்னு சொல்லிட்டார். சரிமா நீ இதை நேராக குரிய சர்வீஸாக அம்மாட்ட போய் சொல்லிட்டாங்க, இப்படி எல்லாம் சொல்கிறாப்பாவோ, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். உடனே அவ சொன்னா, மறுநாள் அவர் எப்பொழுதுமே அந்த கல்யாண கோலத்துல தான் இருப்பாராம். அது திருநாகை காரணம் தேவாரத்தை பார்க்கணும். இந்த திருநாகை காரணத்துல கேட்கிறாரு, வெண்பட்டு முத்தாரம் கஸ்தூரி என்னெல்லாம் கேட்கிறாரு, முப்போதும் கரிசோறு, மூணு வேளையும் கரிசோறு தின்னா கொலஸ்ட்ரால் வந்துடாதோ கேட்கிறாரு நாகை காரணத்துல. எப்பொழுதும் அவருக்கு பூசுவதற்கு, இப்பெல்லாம் இதெல்லாம் அடிச்சுக்கிறாங்கல்ல, முத முதல்ல இதை அடிச்சுட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் தான். கஸ்தூரி எல்லாம் கேட்கிறாரு, வாசமெல்லாம் கேட்கிறாரு, வெண்பட்டு சாதாரண இந்த மாதிரி எட்டு மணெல்லாம் வாங்கி கொடுத்துறாரு, சாஸ்திரிகளுக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி. இவனுக்கு வாங்கிக்குமோ நல்லது வாங்கிக்குவோம், சாஸ்திரிகள் வாங்கிக்கும், இருக்கும்போதே எது லோவோ அதை பார்த்து சாஸ்திரிகள் வாங்கி கொடுக்கணும். ஏன் அவருக்கு நல்லதை வாங்கி கொடுக்கக்கூடாதே, இவன் பட்ஜெட் போடுவான் சாஸ்திரிகளுக்கு தானே, அவர் நிறைய தட்சணை கொடுக்குறோம், சாதாரணமாக வேஷ்டி இருந்தால் போகும், அவருக்கு தான் நல்ல வேஷ்டி வாங்கி கொடுக்கணும். உபாத்தியாயம் செய்கின்றவர் குரு பீடத்தில் இருக்கின்றவர். அது மாதிரி இவர் வெண்பட்டு கேட்கிறார், வெண்பட்டு ஆரம் இதெல்லாம் அணிந்து கொண்டு அவர் எப்பொழுதும் இருப்பாராம். அதுதான் பரமேஸ்வரர் சொன்னாராம், இந்த கோலத்திலேயே எப்பொழுதும் இழு. எனவே நால்வரை நீங்கள் பார்க்கின்ற பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் கையில் ஒரு மலர்ச்செண்டு வச்சுருப்பார். நாமெல்லாம் கல்யாண நேரத்தில் மாப்பிள்ளை அழுப்பும்போது கையில் வச்சுருப்போம் ஒரு செண்டு, அது கூட அந்த மாப்பிள்ளை தோழம் பிடிங்கிடுவோம் பாதி நேரம், நான் வச்சுக்கிறேன் பாவம், இல்லை நீ கல்யாணம் ஆகும்போது வச்சுக்கலான்டானே, இல்லை மாமா நான் வச்சுக்கிறேன் நான் வச்சு, அவன் பிடிங்கி வச்சுப்பான் இந்த சொல்லு பூச்செண்டு. சுந்தரமூர்த்தி நாயனார் கையில் பார்த்தா ஒரு பூச்செண்டு இருக்கும், கல்யாண கோலம் இருக்கும். அந்த கல்யாண கோலத்தோட போய் நின்ன உடனே சுவாமி சொல்கிறார், இவர் கனவுல போய் சொன்ன உடனே அவன் முடிவு பண்ணிட்டான், சன்னதியில் இல்லாமல் மகிழ மரத்தில் தானே இருக்கார், மகிழ மரத்தடிக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுனா பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டான்ட்டார். இதான் மாசி மகம் மகிழடி சேவை, மாசி மகம். உடனே திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிடுத்து அவருக்கு. மகிழடி சேவைக்கு வந்தால் நின்னை பிரியன் பிரியனும் தரியன், உன்னை நான் பிரிய மாட்டேன், பிரிந்தால் உயிர் வாழ மாட்டேன்னு சபதம் பண்ணார்.
Acha, ini adalah mukjiaman kuri penan kerana ini nampaknya itu masi, panguni bocce, sitterin bocce, gaya asih bandar orangnya, tiruaru udah, asanda usaha nyawa mandir tu, basanda usaha nyawa mandir orangnya, yang kena sawadu mandir kerana marudu bocce, abriye, ur, yelleya, tandinar, barangnya, kal, adi, yudhu utar. Ida dengan alat itu itar, ida dengan bocchu, walad dengan alat itu itar, walad dengan pohut. Muka terkenn ni dandi, yangga nambad gen mukana marai godi, agat terpendigal nan yendu sunnal, ada yelpo kudan yanat tiriway. Muka terkenn ni dandi, yangga nambad gen mukana titlar barga. Ni matu mood ganda macam ni, yar endi ganda ni puri dia. Mugatir kanne dandi yanganam wadgen mukana marai wadi. Nuh, eperi titral barangya. Magatir pukkador sani enak kianai. Josie kerthu. Magana cthur karna ke sani desa purca. Ur ata ati putro. Magatir pukkador sani enak kianai. Pulik kay variyum pal gulur urome sunnaer. Ambalahana orang, malu cerkak, atau pal jabar mani perancin cerkak, apa malu cerkak orang, yang ada malu sani boleh deh ni, yang ada anak aruhur pada mana, anda sani allah dana, nale kas pak mudiom, pulikai variyum pal golbar, pulikai allah berundal kuda, rendu poral bondo. Alah, hati pulka mari, ada berunda. Kita anda pahl lendi, ada tu potu pahl apa yang berdua keluar. Pulikai variyum pahl golwar, ulikayan kanu korumarun durayai. Uti jur udaya gove, yang kanu korumarun durayai. Ipo mukimana kuri penan na, yang udaya toram dan sebermaan nembadan ala sati ette mirim bodu. Shiva Berman, yenda anma kelas yirunda alam manni kamal danda nai bhangiye tiruar. Apo sagamar ketiler ke kudiya, sundaran ke inda kedina, namma pola alam lek kala yenna kedinu barang. Abar ane pidan kira barar, abar ane pidan kira barar, abar alat tu kondi selbodar ke ayra abar tu ane punu tu Shiva Berman da, tiru anjek karapeler kinde bolde. Ayer awal tahun pun orang cewur mana, mana pun hari cina apaan? Awalnya, iran de kanjalayum berit kulgra. Anjay adan dah kal ladi edto itu nala kal ladi petai ini terutur paket lalik. Paket lal porar. Ladi layam jadi peradam alladum malaga kodi idai alum mayabal kana. Pakatlah tirumulai wa illa padar, sundarar, sundarar, yenbatinal tirukoi gula padir kira. Ayeram padigo, ayerat tirubatar tiawar padal kira. Yenbatinal alayanggal, ayer darsitte. Adilaya, tirubatar alayanggal sundarar mattime panndu. Matte mowar padala, sundarar mattime panndu tirubatar. Anal, achiriya menne menral. Padanar, wajib kulla jana samanda perman, yaranuti ambil alah orang lagi beri bete, nala ayat tinuti tunutar, padal kel, nama kita kreditade, matto awer erdene ambil ayam padal lek mela, jana samanda, sundarar, inbetna alah, dah nama kita kreditade, naa nariya arah cipanir ke sundarar, sundarar tirman nama lek pohamir para, sundarar madari ke pohamir para, kreditle. Sundaran Madurayil padiya tevaram kerjake bilai, Tiruvannamalayil padiya tevaram kerjake bilai. Awar yenbatina ala ala yanggalil padiya dah kerjicir kerde. Ala irubutta are matamurum darisikade cerapu kuriade. Ala wondrda Tirumulai wajil. Awar matunna padir ker. Awar padi gundar bolde padi adiye layam jadi peradamal kodi idai umai abal kane adum adaha. Un tirupugal pen, tirupugal ini ada urus selat cie. Arahnya dari nazar ke, yatan utchan lala yadut kudut tawar sundar murti naikna. Tirupugal, adam pinnal bandar. Arahnya dari nazar perman, murugan melah, padi nara. Apadie,
என்னுடைய படுதுயர் கலையாய் சாதாரண துன்பம் இல்லை ஆற்றேன் அடியேன்னு பாடினாரு படுதுயர் கலையாய். அப்புறம் அடுத்தது போறார் திருவெண்பாக்கத்துக்கு போறார் ஊன்று போலாவது ஒன்று அருளீர் குச்சியாவது கொடுப்பா நான் எப்படிப்பா ரெண்டு கண்ணும் இல்லாமல் நடந்து போவேன் எனக்கு ஒரு குச்சியாவது கொடுங்கிறாரு குச்சி கொடுக்கிறார் திருவெண்பாக்கத்தில் காஞ்சிபுரம் பக்கத்தில் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த நந்தியோடைய ஒரு கொம்பு உடைஞ்சிருக்கும் ஏன்னா முதல்ல கொம்பு கொடுத்தாரு ஊனி நடக்கிறதுக்கு இவருக்கு அந்த ஊருக்கு வந்த உடனே கோபம் வந்துருச்சு கண்ணை கேட்டால் கம்பை கொடுக்குறியான்னு வீசி எறிஞ்சார் கண்ணை கேட்டால் கம்பை கொடுக்குறாயே என்று அந்த கம்பை வீசி எறிஞ்ச உடனே நந்தியின் கொம்பை பட்டு ஒரு கொம்பு உடைஞ்சிருக்கு திருவெண்பாக்கத்தில் அதில் என்ன சிறப்பு என்றால் அந்த அங்கே உள்ள திருமால் சிவனுக்கு பூஜை பண்ணும்போது ஒரு கண்ணை எடுத்து பூவாக அர்ச்சனை பண்ண இடம் அது திருவெண்பாக்கம் அப்படி திருவெண்பாக்கம் தாண்டி காஞ்சிபுரம் கச்சி ஏகம்பம் போன உடனே இடதுகன் கிடைக்கிறது திருவாரூர் போன உடனே வலதுகன் கிடைக்கிறது இப்படி யார் தவறு செய்தாலும் சிவபெருமான் அவருக்கு தண்டனை கொடுத்துத்தான் அவரை ஏற்றுக்கொள்வாரே ஒழிய நம்முடைய மதத்திலே பாவ மன்னிப்பு என்பது கிடையாது. என்ன ஒரு நாள் பாவ மன்னிப்பு வாங்கிட்டு ஆறு நாள் தப்பு பண்ணுறதெல்லாம் கிடையாது சார். ஞாயிற்றுக்கிழமை போய் வாங்கிக்கிறேன் சார் சனிக்கிழமை வரைக்கும் தப்பு பண்ணுறோம் கிடையாது. அது யார் செய்தாலும் ராமன் செய்தால் கூட ராமேஸ்வரத்தில் போய் அந்த பாவத்தை வந்து கழுவியதாக நம்முடைய வரலாறுகள் சொல்லுகின்றன. ராவணனை கொன்ற அந்த பாவத்திற்கு கழுவாய் ராமேஸ்வரத்தில் போய் சிவபூஜை பண்ணர் இல்லையென்றால் அதற்கு கழுவாய் இல்லை. அப்படி அருமையான பாடல்கள் ரொம்ப அழகா சொன்னார். பொன்னார் மேனியனே புளித்தோலை அறக்க அசைத்து நின்னார் செஞ்சடை மேல்மிளிர் கொன்றை வைத்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே பொண்ணு பொண்ணுன்னு பாரு பாருங்க பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவாள். அதுதான் பரமேஸ்வரன் சொன்னாரா அப்பறே இங்கே வாயா நீ ஒன்று தாங்க என்ன பாடின இந்த ஞான சம்பந்தம் எப்போ பார்த்தாலும் தன்னையே பாடின்ட்டுருக்கான் தமிழ் ஞான சம்பந்தம் தமிழ் ஞான சம்பந்தம் தன்னையே பாடின்ட்டுருக்கான். இந்த சுந்தரம் என்னடான்னா பொண்ணு பொண்ணுன்னு பொண்ணையே பாடின்ட்டுருக்கான் நீ ஒருத்தந்தான் என்ன பாடினார். ஆனால் மாணிக்கவாசகர் விண்ண பாடுறான் அவர் எங்கேயோ இருக்கக்கூடிய பிரம்மத்தை அவர் பாடிக்கொண்டிருக்கிறார். மாணிக்கவாசகர் விண்ணை பாடினார் ஞானசம்பந்தன் தன்னை பாடினான் சுந்தரர் பொண்ணை பாடினான் அப்பறே நீதான் என்னை பாடினார். என்ன பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானே பொன்னார் மேனியனே பொண்ணு பொண்ணு எப்போ பார்த்தாலும் இதுக்கு போனார் திருப்புகலூருக்கு போனார் பணம் கொடு பணம் கொடு போனேன் எப்போ பார் நச்சு தாங்க முடியலன்னு பணம் கொடு பணம் கொடுன்னே அவர் பார்த்தார் உன் தலையில் என்ன வச்சுருக்கேன் செங்கல் வச்சுருக்கேன் சரி காலம்பரை எழுந்த உடனே இந்த செங்கல் அப்படியே தங்கக்கல்லாம் மாறி போச்சு. அது சுந்தரருக்கு தான் நடக்கும். அது மட்டும் உண்மையாக இருந்தால் நம்ம அஞ்சு லோடு லாரி ஏற்றின்னு போயிடுவோம்ல செங்கல்ல சார் இங்கே நேர்த்தி கடன் பண்ணால் அத்தனை செங்கல்லும் தங்கமாக மாறிடும்னா சும்மா விடுவாங்களே நம்ம ஒரு ஆளுங்க சேதாரம்லாம் போட்டு வாங்கிடுவாங்கள்ல. தலையில் வைத்து கொண்டிருந்த செங்கல் தங்கமாக மாறி 12,000 ஒரு காசு இல்லை ரெண்டு காசு இல்லை தங்க காசு விருத்தாச்சலம் 12,000 பொற்காசுகள் கிடைத்தன. அந்த 12,000 பொற்காசுகளையும் சொல்றார் அவர் அழகா சொல்றார் இந்த பொற்காசுகளை நான் எப்படி எடுத்துன்னு போறது அந்த காலத்திலேயே பாதுகாப்பு இல்லை ரெய்டு பண்ணுறோம் அங்கங்கே செக் போஸ்ட்டு போட்டு அங்கங்கே இது பண்ணுறான் சார். 7 ட்ரக்கு போச்சு அந்த ட்ரக்கு யாருன்னே இன்னி வரைக்கும் தெரியல சார். 7 ட்ரக்கு போச்சு எனக்கு தெரியாமலாம் இருக்கும் எல்லாம் அவனுங்களை தான் விடுறான் அவங்க தான் செக் பண்ணுறான் அவனே எடுத்துக்கிறான். 7 ட்ரக்கு யாருக்கு என்ன ஏதுன்னு தெரியல. அந்த காலத்திலேயே சுந்தரருக்கு இருந்த கோளாறு இருந்தது. நீ பாட்டுக்கு 12,000 பொண்ணை கொடுத்துட்டு நான் போனேன்னா சுங்காங்கேட்டில் பிடிச்சிருவான் அப்புறம் எண்ணத்துக்கு உள்ளே வச்சிருவான் இது நீ கொடுத்த மாதிரி எங்கள் வீட்டில் கொண்டு போய் டெலிவரி பண்ணிவிடுவேன். சாமர்த்தியம் பாருங்க என்ன நடுவில் தான் பிடிப்பான் செக் பண்ணுறவன் எங்கள் வீட்டில் கொண்டு போய் டெலிவரி பண்ணினார். உடனே சேவர்மான் பார்த்தார் கூரியர் சர்வீஸ் எல்லாம் அப்படி நான் ஒன்றும் வச்சுக்கலன்னார். பின்ன என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். விருத்தாஜலத்தில் மணிமுத்தா நதியில் தூக்கி போடு. மணிமுத்தா நதி விருத்தாஜலத்தில் மிகப்பெரிய நதி 12,000 பொற்காசுகளையும் அந்த மணிமுத்தா நதியில் அள்ளி போட்டார்.
போட்டு எங்க எடுத்தாருன்னா திருவாரூர் கமலாலய குளத்தில் எடுத்தார். அதுவும் சாதாரணமாக நாள் இல்லை, சுந்தரர் எவனையும் நம்ப மாட்டார். போட்டது தான் இங்கே வந்திருக்காங்கிறதுக்கு என்ன என்ன ஏதாவது சீல் இருக்கா? அவர் ஒன்று போட, அவன் 22 கேரட் போட, இவன் பாட்டு 14 கேரட்டை வந்து நடுவில் அவனான அடிச்சிட போகிறான்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் வாரி வரணும். இங்கே ஒரு ஆளை போட்டார் செக்யூரிட்டிக்கு, இங்கே ஒரு பிள்ளையார போட்டு பிள்ளையார இங்கே வாங்க, நீங்கள் தான் பொறுப்பான ஆள். காரணம் என்னென்னா நீங்கள் நடுநிலைமையாக இருப்பீங்க, காரணம் என்னென்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகலை. நீங்கள் வந்து கல்யாணம் ஆகியிருந்தால் உங்களை நம்ப மாட்டேன், மாமிக்குன்னு நாளை எடுத்து வச்சுருவீர். கல்யாணம் ஆகாதனால உங்களை நம்புகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே போட்ட தங்கம் தானான்னு எனக்கு உரசி பார்த்து சொல்லணும்னார். அவர் கமலாலய குளத்தில் ஆரூருக்கு எதிரில் இருக்கக்கூடிய கமலாலய குளத்தினுடைய கரையில் ஒரு விநாயகர் இருக்கின்றார். அவருக்கு என்ன பெயர் தெரியுமா? மாற்று உரைத்த விநாயகர்னு பேர். அவருக்கு மாற்று உரைத்த விநாயகர்னா என்ன அர்த்தம்? தங்கம் அந்த விருத்தாஜல திருமுது குன்றத்தில் 12,000 எப்படி போட்டார்களோ அதே தங்கம். எப்படி? ஆற்றிலிட்டு குளத்தில் எடுக்கிறதா, ஆற்றிலிட்டு குளத்தில் எடுப்பது. அதை உரசி பார்த்து இவர் டெலிவரி வாங்கிட்டாராம். இப்படி வாங்கிட்ட பிறகு 12,000 செலவழிஞ்சு போச்சு. சாப்பாட்டுக்கு நெல் இல்லைன்னொன்னே அது கோழி எம்பெருமான் அட்டித்தரப்பணி என்றார். அங்கே அவர் என்ன சொல்கிறார், ஒருத்தர்கிட்ட நெல் கேட்டேன், திருக்கோழி திருக்கோளைன்னு பேர், திருக்கோளைன்னு நெல்லை கொடுத்துட்டான், இதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னாரு. அட்டித்தரப்பணியே அதை கொண்டாந்து டெலிவரி பண்ண சொல்லியா வீட்டில் சிவகணங்கள்லாம் வருதான். இப்படி வாழ்க்கையில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டு திருமணம் செய்து கொண்டாலும் மற்று பற்று எனக்கு இன்றி அவருடைய வாசகம். அவருக்குன்னு ஆசாபாசங்கள் கிடையாது. நாம் நினைக்கிறோம் ரெண்டு திருமணம் பண்ணிட்டாருன்னு, ஆனால் சிவபெருமானுடைய அணுக்க தொண்டராக இருக்கிறவருக்கு ஆசாபாசங்கள் கிடையாது. இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து சில வினைகளை அனுபவித்து நமக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக சுந்தரமூர்த்தி நாயனார் 18 நமக்கு வழிகாட்டி வாழ்ந்தார். அப்படி வழிகாட்டி வருகின்ற பொழுது ஒரு அருமையான குறிப்பை சொன்னார். என்ன சொன்னார்னா, பகவானை எப்படி நினைக்க வேண்டும் என்பதை சொன்னார். அப்படி சொல்லுகின்ற பொழுது, வழிக்கு வீழினும் நின் திருப்பெயர் அல்லால் மற்றொன்று அறியன் என்பதைப் போல எப்பொழுதும் பரமசிவனை நினை. இன்னொன்று, மற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. சுந்தரர் வாக்கு என்ன அழகான வாக்கு பாருங்க, நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. உன்னை நான் மறந்தால் கூட என்னுடைய நாக்கு எப்பொழுதும் நமச்சிவாயா நமச்சிவாயா என்று நமச்சிவாயத்தை சொல்லிக் கொண்டிருக்கோம். அப்படி எங்கே இருந்து உன்னை நினைத்தாலும் அங்கே வந்து அருள் செய்ய வேண்டும் என்று சொன்னார். சேரமான் கணைக்கால் சேரமான் பெருமான் நாயனாரோடு திருவஞ்சக்களத்தில் இருக்கின்ற பொழுது அவர் குதிரையில வர, இவர் ஐராவதம் யானையில வர, இவர் மேலே போகின்ற பொழுது உபமன்யு முனிவர் கேட்கிறார், இவர் யார் என்று? நம் தமர் நம்மூரன் ஆரூரன் என்று சொல்றார். கடைசியாக கேட்கிறார், அவர் ஏன் வெளியில் நிறுத்திட்டு வந்த, அவரையும் உள்ள அழைச்சின்னு வர்றதானேன்னு. அவருக்கு இவருக்கு புண்ணிய பலன் இருக்கிறதுனால இவர் வந்துட்டார். அவர் சேர்மான் பெருமாள் நாயனார் வர முடியல. அப்பொழுது அவர் பாடியதுதான் திருக்கயிலாய ஞான உலா. இந்த திருக்கயிலாய ஞான உலா பாடப்பட்டது அங்கே கைலாசத்தில் திரு நொடித்தான் மலை. அப்படின்னா கைலாயம் அது. அந்த அது யார் இங்கே கொண்டு வந்து சேர்த்தான்னு எழுதியிருக்காங்க, வருண பகவான். மழை இருக்கு பாருங்க, இப்போ எங்கள் ஊரில் நான் கிளம்பி வரும்போது நல்ல மழை, பாரிஸ் வரைக்கும் மழை சார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே வந்தேன். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் கேட்டான், சார் பொள்ளாச்சியில் பெய்யுது மதுரையில் பெய்யுது, ஏன் சார் நம்ம ஊரில் பெய்ய மாட்டேங்க, நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னா, சார் நீங்கள் இருக்கீங்களே ஏன் சார் பெய்யலன்னா. உடனே அவன் உன்னை நான் சொன்னேன், நீ நானும் சேர்ந்து தானே பேர் இருக்கோம், எப்படிப்பா மழை வரும்னு. அப்புறம் எனக்கு இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தது, பரவாயில்லையே மழை வருது, பாரிஸுக்கு இந்த பக்கம் மழை, அடையாருக்கு இந்த பக்கம் வரே ஒரு துளி கூட காணும். இந்த பக்கம் அடையாருக்கு இந்த பக்கம் பார்க்குறோம், பாரிமுனை வரைக்கும் அவ்வளவு தண்ணி, பாரிமுனையில் அவ்வளவு தண்ணி, டிராஃபிக் ஜாம். எப்படி வருண பகவான் எப்படி வந்து கிராஃப் போட்டு தண்ணி கொடுக்குறாரு பாருங்க. எனவே
நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோர் சுந்தரரும் மலமே வச்சிருக்கிறார். திருக்குறுகா ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு சுந்தர மழை பெய்ய வச்சிருக்கார், ஞான சம்பந்தர் மழை பெய்ய வச்சிருக்கார், மேகராக குறிஞ்சி பாடி. அதனால தேவாரத்தை பாடினால் உடல் நலம் பெறும், நோய்கள் நீங்கும், பிறவி நீங்கும். அப்படிப்பட்ட சுந்தரருடைய தேவாரத்தை நாம் நாள்தோறும் ஓதி மகிழ்வோம் என்று சொல்லி இந்த அருமையான நிகழ்வை ஏற்பாடு செய்த ரத்னகிரீஸ்வரர் ஆலய நிர்வாகிகளுக்கும் ஆற்றுப்படுத்திய வாவேசு முதல்வரையா அவர்களுக்கும் சுப்பு அவர்களுக்கும் இருந்து கேட்ட மெய்யன்பர்களுக்கும் சுந்தரம் போன்றவர்கள்லாம் என்னுடைய பேச்சை 25-30 வருஷமாக அவர்களெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எதுக்கு வந்திருக்காருனா இப்பயாவது நல்லா பேசுகிறானான்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட நல்ல பெருமக்கள் எல்லாம் வந்து நல்ல தலைப்பு, மாணிக்க வாசகர், ஞான சம்பந்தர், நாவுக்கர்ச்சர், சுந்தரர், நாளைய தினம் காரைக்கால் அம்மையார், ரொம்ப அருமையான தலைப்பு. திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய இங்கே ஐக்கியமான காரைக்கால் அம்மையார் ரத்ன சபை, ஆனால் நல்ல தலைப்புகள். இதெல்லாம் எப்படி தான் பேர் கொடுக்குறாங்களோன்னு தெரியல. சில ஊரில் எப்படி பேர் கொடுப்பாங்க கோயிலில், செல்வ வளம் தரும் அப்படின்னு, காசு பணம் செல்வ வளம் தரும், நமக்கு வந்து சனிப்பு தோஷம் நீங்கும், இப்படி கொடுத்து கொடுத்தே இந்த குழந்தைக்கு முட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி பரமேஸ்வரன்கிட்ட போய் கேட்கும்போது இதெல்லாம் சர்வ சாதாரணம். அதுபோல் இறைவனுடைய அடியார்களை பற்றி பேசுகின்ற பொழுது அவருக்கு நான் இறைவன் போய் நம்ம ஞாபகப்படுத்த வேணாம், எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு அவனுக்கே தெரியும். தம்மானை அறியாத சாதியார் உளரோ சுந்தரர் கேட்குறாரு, நான் உங்ககிட்ட போய் யாருன்னு அவனை சொல்லுமா, உனக்கு தெரியாதான்னு. அப்படி பகவானை பற்றி நினைத்தாலே போதும், நம்முடைய துன்பமெல்லாம் நீங்கும், நம்முடைய வினைகள் அகலும். தேவாரத்தை நாம் ஓதினாலே நம்முடைய வாழ்வுக்கு எல்லா விதமான பயனும் வரும், வீடும் நாடும் வளம் பெறும் நலம் பெறும் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆறு உதடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறு செய்தனி மேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வாள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் திருநாவலூரில் சுந்தரருக்கு ஆலயம் கட்டி திருப்பணி நடக்கிறது என்ற திருப்பணி செய்கிறார்கள், யாரானா அதற்கு உதவி செய்வதாக இருந்தால் செய்யலாம். திருநாவலூர் நான் தகவல் சொல்கிறேன். போறண்ணா அது போறோம். கட்டுப்படுவாங்க.